ஓங்கிசில உள்ள ஒரு கடை ஒன்று இருக்குது. திரும்பி ஓப்பம் பானிப்பூரி கடை இருக்குது. ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்தியன் ஆயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ வந்து அவர் வந்து என்ன சார் இப்போ பண்ணுறீங்க? சில்லி பன் போடுறாங்க. சில்லி பன் போடுறாரு, அதான் பார்த்துட்ருக்கோம். எந்த மாதிரி போடுறாங்க, எந்த மாதிரி செய்கிறாங்க பார்ப்போம். இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்திருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? வேறு லெவலில் செய்கிறாரு. என்னென்னோ மிஸ் பண்ணுறாரு. இந்த மசாலாலாம் போட்டு அங்கே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சென்னி பல்லாம் போடுறாங்க. எப்போதுமே இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பிளேட் அளவில் எவ்வளோ தான் இருக்குன்னு. ஆனால் இவர் எக்ஸ்டென்ஸாக போட்டு செய்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கஸ்டமரை வந்து வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்தமாரி அது பண்ணுறாரு. இங்கே சாப்பிட்டாவும் சூப்பராக இருக்கும். வந்தால் உடனே கொடுப்பாங்க. காற்றோட்டமாக இருக்கும். இந்த அரசம்பள கீழே கடை இருக்கும். ரிலாக்ஸாக இருக்கலாம். பஸ் விட்டு இறங்கி வந்தாலும் நம்ம இங்கே சாப்பிட்லாம். அதேமாரி இங்கே சாப்பிட்றதுக்கு நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்கிறாங்க. நானும் இங்கே சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். பார்க்கும்போதே வேறு லெவலில் வாய் ஊருது அப்படின்னு தான் சொல்லலாம். வேறு லெவலில் இருக்குது. பார்ப்போம் எப்படி செய்கிறாங்க. எவ்வளோ ஸ்குவிக்காக நான் பேசிட்டு நேரத்தில் அவர் செஞ்சுட்டாரு பார்த்தீங்களா. லெவல் இருக்குங்க. வா, இது வந்து இப்போ பார்சல் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அருமையாக செஞ்சுருக்காங்க. பேக் பண்ணுறாரு. பார்க்குறோம். பேக் பண்ணிட்டுருக்காங்க. பார்சல் போட்டார். சத்த நேரத்தில் கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. உடனே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டு பார்சல் போட்டார். இந்த பார்சல் இப்போ கொடுக்க போகிறாங்க. ஓகே, இதேமாரி பானிபூரி தான் எனக்கும். அப்போங்க அங்கேயும் இல்லாமல் அவன் கேட்க கிட்டனை போய் கொடுத்துட்டு பைசா வாங்குறாரு. நல்ல மனிதர். இந்த மாதிரியான ஒரு மனிதர்கிட்ட நம்ம பானிபூரி சாப்பிட்டா ரகலையாக இருக்கும். அதுதான் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் தன்மையும் அழகாக இருக்கும். அடுத்து ஒரு கஸ்டமர் அங்கே பேக்கில் நிற்கிறாங்க. அவங்க ஏதோ கேட்டிருக்காங்க. அதை அவர் கூட நிற்கிறாரு. ரொம்ப பிஸியாக இருக்குது. சார் இன்னொருத்தவங்க நிற்கிறாங்க. இன்னொருத்தவங்க சாப்பிட நிற்கிறாங்க. சார் வணக்கம் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் ராஜ்குமார். என்ன ஊர் சார்? இங்கே பக்கம் அக்கரவட்டம். அக்கரவட்டம் சார். அக்கரவட்டம் எங்கே தான்? அக்கரவட்டத்தில் தான் உள்ள ஒரு கிராமம் வரும். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள கிராமம். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நம்ம டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம். ஓகே சார். இங்கே பானிபூரி வாங்கியிருக்கீங்களா? இப்போ என்ன சில்லி பண்ணு வாங்கியிருக்கீங்களா சார்? ஆமாம், சில்லி பண்ணு வாங்கியிருக்கோம். எப்படி சார் டேஸ்ட் இருக்கும்? டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் எத்தனை டெப்போ வந்தாலும் நிறைய கடைகள் இருக்குது. இங்கே நோக்கி தான் வந்து வாங்குவீங்களா? இப்படி சார் டேஸ்ட்டு பார்த்துட்டு அங்கே தான் வாங்கணும்னு தோணும் உங்களுக்கு? இல்லை இல்லை, ரெகுலராக இவர்கிட்ட தான் வாங்குவோம். இவர் நல்லா இப்போ செய்கிறாரு. சில்லி பண்ணி அப்புறம் பானிப்பூரிலாம் சாப்பிட்டீங்களா சார்? எப்படி சார்? பானிப்பூரியும் வாங்கியிருக்கோம். பானிப்பூரியும் வாங்கியிருக்கோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்கள் நேம் சொல்லுங்க சார். மனோஜ். என்ன எனக்கு நன்றிலாம் சார். நன்றிலாமா? எங்கே எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க? இல்லாமல் எங்கள் கேரேஜ் வச்சுருக்கோம். என் கேரேஜ் நேம் சார்? கௌரவ் ஆட்டோமொபைல்ஸ். பானிபூரி சாப்பிட வந்துருக்கீங்க, பக்கத்தில் இருக்குது. எப்போதுமே நீங்கள் தான் சாப்பிடுவீங்களா எப்படி சார்? ஆமாம் சார், நம்ம பக்கத்தில் இருக்காரு. நல்லா சூப்பராக பண்ணுவார். டேஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாப்பிட்ருக்கீங்க? சில்லி பண்ணு, காளான் மஷ்ரூம் கொடுப்பாரு, அப்புறம் பானிபூரி, பானி, எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்ட். ஒரு ஒரு நீங்கள் கம்பெனி ஸ்டாஃபுக்கு வாங்கி கொடுக்குறது, பசங்க சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் வீட்டுக்கு வாங்கிட்டு போகும் பார்சல். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் நேம் தினேஷுங்க. என்ன சொல்லுங்க? நரவி தான். நரவி எங்கே சார்? நரவியில் ஹைவே நகர். ஹைவே நகர். சூப்பர் சார். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து சும்மா தான் இருக்கேன். ஓகே சார். நரவி சாரில் போட்டு பானிபூரி கடை. ஆமாம், எங்கள் ஃப்ரெண்டு தான் அவர். ஃப்ரெண்டு தான் அவர். ஆமாம். இப்போ என்ன சாப்பிட வந்திருக்கீங்க? என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நான் எதுவுமே ஆர்டர் சொல்லல. எனக்கு அவரே எதாவது தருவாப்பில்ல. நான் ரெண்டு பேரும் அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் சாப்பிடுவாங்க எல்லாம் வந்து. ஆ ஆமாம். இங்கே இடத்துல சாப்பிட்ற ஒரு ஃபீல் எப்படி இருக்குது? அரசமர காற்று பயங்கரமாக வச்சுருக்குது. அது எப்படி இருக்கும்? ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக அவர் எங்கே கிடைச்சாலுமே ஹாப்பியாக தான் இருக்கும் நமக்கு. ஓகே சார். ஓகே சார். ஆ ஓகே ஓகே. பானிபூரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பானிபூரி போட்டுட்ருக்காரு. எப்படி அவர் போடுறாரு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஃபோனில் வர ஆர்டர் வந்துட்டுருக்கு, அதையும் பேசிகிட்டு இருக்காப்ல. இப்போ பானிபூரி எடுக்கிறதுக்கு அந்த பூரி இருக்கு, அதை எடுத்துருக்காரு.
அதை எடுத்து இது ரெண்டுமே மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் பண்ணவுடனே அங்கே சால்னா எடுத்து கொண்டக்கல்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் சால்னா அதில் மேலே எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டுலேயும் எடுத்து மிஸ் பண்ணுறாரு. ஓகேவா பார்த்துட்ருக்கோம், சூப்பராக இருக்குது. மேலே அதுக்கு மேலேயும் திரும்பி அந்த ஊற்றி வெங்காயம் அந்த மல்லிக்கீரை அதெல்லாம் மேலே தூவுறாரு. தூணவர் இப்படி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அது வந்து எனக்கு தான் ஆர்டர்னு சொல்ல எனக்கு தான் போட்டிருக்காப்புல. இது எப்படி இருக்குது டேஸ்ட்னு பார்த்துருவோம். பார்க்கும் போதே வந்து இதில் வந்து பல சூப்பராக இருக்குது. பானிபூரி பார்த்துட்ருங்க. எனக்கு மல்லிக்கீரையும் பச்சை மிளகும் நான் போட வேணான்ட்டு சாப்பிட்டேன், அதனால் அவர் போடல, அதனால் அது இல்லைன்னு நினச்சிட்டாங்க. இது வந்து எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்க்கும் போதே வேறு லெவலில் இருக்குங்க. வா, இதை சாப்பிட்டு இப்படி ருசி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க பார்ப்போம். ஆஹா, பானிபூரி போட்டாச்சு, இப்போ சாப்பிட போகிறேன். எப்படி டேஸ்ட்டுன்னு பார்ப்போம். நானும் நிறையா பானிபூரி சாப்பிட்ருக்கேன். இங்கே காப்பிட்டா ஒரு உங்களுக்கே தெரியும், சவுண்டு தெரியும், ஒரு காற்று ஏசியில் வந்தால் எப்படி இருக்கும். ஒரு இயற்கையான ஊட்டி கொடைக்கானலில் நின்றுக்கிட்டு இருந்து ஏதாச்சும் ஒரு லைட்டாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஜில் 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 ஜில்னு காற்று அடிச்சுட்டே இருக்கும். பார்க்கும்போது இந்த கே பைய பறக்குது பார்த்தீங்களா. சரி ஓகே, நம்ம அதை சாப்பிட்டு பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் நான் இன்னொரு டூவில் காமிச்சிக்கிறேன் நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு. இங்கே பாருங்கள், க்ளோஸில் வேறு லெவலில் தான் இருக்குது. ஓகேவா, மாஸ்க் கழட்டிடுறேன். ஓகேவா, சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு பாத்ரூம் எப்படி இருக்குன்னு. ம், வந்து வாயில் போட்டவன கொண்டகல்லே ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு வந்துருச்சு. அப்போ கூகுளே தெரிஞ்சிருக்கோம். பூஜிக்கிறோம் அதுதான் பண்ணியிருக்கேன் முதல் முதல்னு. நல்லா டேஸ்ட்லாம் இருக்குது. இந்த குழம்பு இருக்கா, அதுக்கு என்ன பேச்சா சொல்லுவாங்க குழம்புக்கு. வெங்காயமும் நிறைய போட்டிருக்காங்க, கொஞ்சமாக இல்லை. நான் சும்மா அதில் முதல் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப உரப்பும் இல்லை, வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு தெரியுது. சின்ன பையன் இருக்கா, அவனு கொடுக்காமல் திண்டுட்டு இருக்கே அப்படிங்கிறீங்க. கொடுத்தேன், கொஞ்சம் எப்படி கேமரா காமிச்சம்பி, கொஞ்சம் எப்படி காமிங்க. ஆக்கம் ஆக்கம், இந்த பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றாப்பா. இன்னும் கொஞ்சம் வந்தா எப்படி இருக்குது டேஸ்ட்டு. என்னண்ணா இருக்கு, பூரி இருக்கா, எப்படி இருக்கு. நீ பானிபூரி தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப பிடிக்குமா. பானி பானி தானே பிடிக்கும் உனக்கு. ஆ, இவர் வந்து ஒரு மாதிரியான, இங்கே வந்து ஒரு 10 ரூபாய்க்கு பானி வாங்குவார். ஒரு 4-6 இருக்கும், வாங்கிட்டு அது உள்ளே வெங்காய வெங்காயமாக இருக்கும். அடுத்தது கேட்பார், அடுத்த வீடு நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இங்கேப்பா இங்கே ஷாப் எங்கே இருக்குன்னா, நிறைய ஷாலில் ஷாப்பிங்கில் இறங்கிட்டிங்கன்னா இந்தியன் பேங்க் ஏற்ற மாதிரி ஒரு ஆலமரம் இருக்கும். இந்த நிறைய பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, கார்னரில் ஓஎன்சி ஆலம் வாங்க, ஓஎன்சி பக்கத்தில் கார்னரில் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது. இது வந்து சார் எத்தனை மணிலேருந்து சார் இந்த கடை வச்சுருக்கீங்க நீங்கள். 4 மணிலேருந்து சார். ஈவினிங்கா, 4 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு சார் க்ளோஸ் பண்ணுறீங்க. 10 மணிக்கு. ஆ, 10 மணி லீவுலாம் கிடையாதா. எப்போ பார்த்தா ரெஸ்வாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக நான் வந்து வீடியோ பண்ணேன். கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் பகல் எடுத்துன்னு வச்சிங்களா, இந்த இடத்துல பண்ணே முடியாது, அவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வீடியோ எடுக்கும் போது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. எடுத்த ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது, நான் போட்டுட்டு இருக்காங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கேன் தெளி பண்ண. அதையும் சாப்பிட்டு டேஸ்ட்டும் சொல்லிடுறேன். அடுத்தது தம்பி வந்து இந்த பானி ரொம்ப பிடிக்கும், அவன் எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்கிறத அதையும் பார்த்துருவோம். ஓகேவா, வாங்கப்போ வாங்க, அஞ்சா பார்ப்போம். சார் வணக்கம் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் ரமேஷ் சார். என்ன ஊர் சார் நீங்கள். கீழமணா சார். கீழமணா சார், என்ன ஒர்க் பண்ணுறீங்க. ஆர்பரில் இருக்கேன் சார். ஆர்பரில் இருக்கீங்களா, இப்போ டியூட்டி முடிச்சுட்டு வரீங்களா. டியூட்டி முடிச்சுட்டு வரேன். இப்போ பானிபூரி நிறைய நெரிசலில் இருக்கிறீங்க. ஆமாம், என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஆர்டர் சார் போட்டுருக்காங்க. பானிபூரி போட்டிருக்காங்க சார். எப்படி சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு பார்சல். பார்சல் சார். எப்பவுமே பார்சல் தானா. ஆ, எப்போ பார்சல். வெறித்தனம் எப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்ட் எப்படி சார் இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சார். என்னென்ன நீங்கள் ரொம்ப பிடிச்சி ரொம்ப விரும்பி சாப்பிட்றது என்ன சார். ஏன்னா வரும்போது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண சொன்னீங்க. ஆர்பர் சார். ஆர்பர்லேருந்து எத்தனையோ கடைகள் இருக்குது, தாண்டி வந்து இங்கே சாப்பிட்ணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தீங்களா. தம்பி தான் கேட்குறேன். தம்பி கடை எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். பொதுவாகவே எல்லாமே நல்லா இருக்கும். ஓ, சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஆ, தேங்க்யூ. ஆக்டர் ஆக்டர் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்டர் யூடியூப் சேனல் இது வரமாட்டேன் சார். இன்னும் ஒன்று சொல்லு, பரவாயில்ல சொல்லு. ஆக்டர்
ஆக்டர் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்டர் யூடியூப் சப்ளை டிவிக்கு சப்ளை பண்ணுங்க. ஆ வாமோ ப்ளஸ் மில்லு மில்லு என்ன உரைக்குதா எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்க கேன்சல்ல நம்ம வந்து இது வந்து பிரெட்டு தான் அது ஆக்சுவலாக அதில் என்னென்ன மிஸ் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் ஆகிட்ட கேட்போம் வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் மூலம் பார்த்துருவோம் சில்லி பொண்ணு ரெடி பண்ணிட்டாங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எடுத்துட்டேன் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் வேறு லெவலில் தான் இருக்கா சான்சஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்துருவோமே எப்படி இருக்குன்னு ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுப்போம் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் எப்பவுமே சாப்பிடுவேன் வெங்காயம்னா செம்ம காரம் சரி விடுங்க மொத்தமாக டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது ஒன்று இருக்கணும் அது ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ காமிக்கிற பாருங்கள் லெவலில் இருக்குது வாயெல்லாம் ஊடுதுங்க சாப்பிட்டு பார்த்துருவேன் எப்படி இருக்குன்னு ஆ சுடுது அந்த மாதிரி நைஸாக சாஃப்டாக இருக்குது ஆ நுண்ணது இருக்கா இறக்கும் போது சூட்டாக இருக்கும் போது சூப்பராக இருக்குங்க இந்த குழுவில் சாப்பிட்டா வேறு லெவலில் தான் இருக்குது சான்ஸே இல்லை நல்லாயிருக்கு அருமையாகவும் இருக்குது இதில் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கேன் சார் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க சார் ஃபஸ்ட்டு வந்து இது பிரெட்டு தானே சார் இது பிரெட்டு சால்ட் பிரெட்டு தான் சார் அடுத்து என்னென்ன சைஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்து சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் சார் காசு காசில் என்னென்ன சாஸ் சார் டொமேட்டோ சில்லி சோயா சார் சரி அப்புறம் இன்னும் வாங்க ஆ சொல்லுங்கள் டொமேட்டோ சில்லி சோயா சார் அப்புறம் என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்புறம் மிளகாத்தூள் பெப்பரு அப்புறம் உப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் சார் ஆஹா இந்த நாய்க்குந்து எப்போ சாப்பிடும் போது நம்ம இந்த ருசி கொட்டினுச்சிங்கன்னா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம் எனக்கு அப்படி தான் இருக்குது நான் சொல்கிறேன்லையே நாக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அது லெவலில் தான் இருக்குது நம்ம துணி பயணிக்காப்புல எதுவுமே பானிபூரி போஸ் சாசம் சாத்திட்டாப்புல தப்பி நீங்கள் வா தப்பி நான் கொடுப்போம் அவர் எப்படி இருக்கு சொல்கிறான் பார்ப்போம் கொஞ்சம் சரிங்க கேமரா கொஞ்சம் வச்சுக்கிறேன் தெரிய மாட்டார் அதுதான் புரிய தப்பி இருந்தாங்க சாப்பிடுதான் ஆக்காமிங்க என்ன சொல்ல பார்ப்போம் எப்படி செப்பின்னு இருக்கு இங்க போற என்னன்னா சாப்பிடுவா இதுல என்னன்னா இருக்கு பன்னு என்ன இருக்கு என்ன இருக்கு பிரெட் இருக்கா பிரெட் இருக்கா இதா ஒன்று கொஞ்சம் இந்தா எனக்கு பானிபூரி ஃபுல்லாக சாத்திட்டாப்புலையா இது சின்ன பிள்ளை எப்படி சாப்பிட முடியும் அதனால தான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிட்டாப்புல லெவல் தான் இருக்கு நல்லா இருக்குங்க அருமையாக இருக்கு சார் இது என்ன ரேட்டு சார் இது 30 ரூபா சார் 30 ரூபா பானிபூரி என்ன ரேட்டு சார் 30 ரூபா சார் அது 30 ரூபா தான் 30 ரூபா இந்த பானி தண்ணி மங்கலம் அது எப்படி எவ்வளோ சார் அது 30 ரூபா சார் அது 30 ரூபா தான்
அது இல்ல சார், அந்த சின்ன சின்னதா வச்சு அந்த பானி தான் சார். அது ஒரு பிளேட் போதும். அது எத்தனை சார், எத்தனை பீஸ் இருக்கும் அதுல? 10 பீஸ் இருக்கும் சார். ஓகே, சூப்பர் சூப்பர். மழை வேற லைட்டா பேஞ்சிட்டு இருக்கு. நம்ம குட்டாளம் ஊட்டியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. நம்ம இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நீங்க வந்து எங்க வேணாலும் பானி பூரி சாப்பிடலாம், அதுவும் டேஸ்டா தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல சாப்பிடும் போது ஒரு இயற்கையான காத்து கிடைக்கும் பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும். அரச மரம் பக்கத்துல இருக்கும், அந்த வண்டி போற சவுண்டு அப்படி பாத்துக்கிட்டு அப்படி இறங்கி ஹார்ன கேக்குது பாத்தீங்களா இல்லையா, மத்தவங்க வர்றது போறது நின்று போறது இப்படி வர்றது போறதுலாம் பாத்துக்கிட்டு அப்படி சா ஒரு டைம் பாஸ் சூப்பரா இருக்கும். இங்க உட்கார பக்கத்துல கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏற்ப பண்ணிருக்காங்க, அருமையா இருக்கும். கண்டிப்பா நிறைய சொல்ல ஓயின்ஸ் சால இந்தியன் பேங்க் ஆப்போசிட்ல இருக்கு. நிறைய சொல்ல ஸ்டாப்பிங் ஓயின் ஸ்டாப்பிங்னா எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க வெளியூர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துருமே காரைக்க போறமா இந்த பானிபுரி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, சாப்பிட்டு பார்க்கணும்னு ஒரு மாதம் தோணுச்சுன்னா ஓங்கி ஸ்டாப்பிங் இறங்கினாலே பக்கத்துல அந்த கலர் இருக்குது. 4 மணிலேருந்து சத்திர மணி இருக்கும், 10 மணி இருக்கு, 4 மணி 10 மணி வரைக்கும். கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. அப்படிவா சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க கமெண்ட் நீங்க சொல்லுங்க. பாய் சொன்னீங்க ஏற்கனவே ஒரு கடை போட்டீங்கன்னா உண்மை நல்லா இருந்துச்சு, இங்கேயும் போயிருந்தான் வேற லெவல் இருந்துச்சு. இதேமாரி வீடியோ நிறையா பண்ணணும்னா உங்களை ஒத்துழைப்பு. சரி ஓகே, நான் சொல்லியிருந்தேன்னா அந்த அவர் அவர்தான் நிற்கிறாரு அவர் ரெடியாக. ஓகேவா, அவர் என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்கிறத அவர் தான் அதிகமாக சாப்பிடுவார். அதை எப்படி இருக்குது டேஸ்ட்னு அவர் பார்த்துருவோம். ஓகேவா, வெயிட் பண்ணுங்க. நல்லா இருக்கா? என்ன இருக்கு?